கடைக்காரர் சில்லறை தரவில்லை. ஃபேஸ்புக்கில் தப்பு தப்பாக பதிவு போட்டு வச்சுருக்கீங்கண்ணே. சில்லறையை சில்லறைன்னு சொல்லாமல் வேறு எப்படி தான் சொல்கிறதா? சில்லறைன்னு எழுதுறதுக்கு பதிலாக சில்லறைன்னு எழுதி வச்சுருக்கீங்க. என்னது ஒரே குழப்பியாக இருக்கே. புத்திசாலித்தனமாக தான் பேசுகிறிய. சில்லறைன்னு எழுதுறதுக்கு பதிலாக சில்லறைன்னு எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறேன். அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். சில்லறையை சில்லறைன்னு எழுதாமல் வேறு எப்படி எழுதுறது? அப்பா சரி, உங்களுக்கு விளங்குற மாதிரியே சொல்கிறேன். இது என்னது? சில்லறை. இது என்னது? இதுவும் சில்லறை தான். சில்லறை தான், ஆனால் ஒரு எழுத்து மாதிரி இருக்குல்ல. அதுக்கு வர்றதா இதுக்கு வர்றதா? ஆமாம், அதுக்கு அந்த ரை வந்திருக்கு, இதுக்கு இந்த ரை வந்திருக்கு. ஒரு எழுத்து தானே மாறி போயிருக்கு. இதில் என்ன வந்துச்சு பெருசாக? உலகமாக அழிஞ்சு போயிட போகுது. தமிழோட அருமையே அதான், ஒரு எழுத்து மாறினா கூட அதோட அர்த்தமே மாறி போயிடும். கடைக்காரர் சில்லறை தரவில்லை அப்படிங்கும்போது இந்த சில்லறை வரணும். இந்த ரையனை போட்டு இவன் மொத்த வியாபாரம் செய்யலை, அவர் சில்லறை வியாபாரம் தான் பண்ணுறாரு. அவரு என்ன வியாபாரமான எனக்கு என்னங்க? நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. யார் பாடம் நடத்தும் போது குறுக்க குறுக்க பேசக்கூடாது. சில்லறை வணிகம், சில்லறை வணிகர் அப்படிங்கிறதுக்கு இந்த சில்லறை வரணும். ஓ, இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் அதை சொல்கிறீங்களா? இப்போ அந்த சில்லறைக்கும் இந்த சில்லறைக்கும் வித்தியாசம் புரியுதுல்ல? இனிமேலாவது தமிழை பிழை இல்லாமல் சரியாக எழுதுறதுக்கு பழகிடுவோம். சரியா? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் கவனமாக இருப்போம். தகவலுக்கு ரொம்ப நன்றி.